ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரெட்மி 9 சீரீஸில் ரெட்மி 9 ப்ரைம், அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ ரெட்மி 9i அப்படிங்கிற மொபைல் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறத ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மொபைல் எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க, என்ன ஸ்பெசிஃபிகேஷனோட லான்ச் பண்ண போகிறாங்க, அதோட டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட என்டிடி ஃபேமிலியில் ஜாயின் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. அப்படியே பார்க்குற பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிங்க. இப்போ வாங்கின வீடியோக்குள்ளே போகலாம். ரெட்மியோட 9 சீரீஸில் 9 ப்ரைம், 9A, அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ 9i மொபைல் வந்து லான்ச் பண்ண போகிறத ஒரு டீட்டெயில் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15 இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போகிறத ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போகிறத ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மொபைல் வந்து என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷனோட எல்லாம் லான்ச் பண்ண போகிறாங்க, அதோட டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மொபைல் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இந்த மொபைலோட டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா 6.53 இன்ச் HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் LCD பேனல் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்ததாக இந்த மொபைலோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா 194 கிராம் வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இந்த மொபைலோட சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா MIUI 12 லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மொபைலில். ஸோ சாஃப்ட்வேர் பொறுத்த வரையில் இந்த மொபைலில் ஓகேன்னு சொல்லலாம். ஸோ அடுத்ததாக இந்த மொபைலோட ஃப்ரண்ட் கேமரான்னு பார்த்தீங்கன்னா 5 MP கூட ஒரு ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக இந்த மொபைலோட பேக் கேமரான்னு பார்த்தீங்கன்னா 13 MP கூட பேக் கேமரா, ஒரே ஒரு கேமரா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலோட ஸ்டோரேஜ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 2GB RAM அண்ட் 4GB RAM சேல் பண்ணுறதா ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ அடுத்ததாக இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 3.5 mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த மொபைலோட ப்ராசஸர்னு வரும்போது மீடியா டெக்கோட ஹீலியோ G25 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலோட பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh கொண்டு ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்க்கும்போது இந்த மொபைல் மாதிரியே நம்ம வேறு மொபைல் ரெட்மியில் பார்த்த மாதிரியே உங்களுக்கு ஒரு ஞாபகம் இருந்திருக்கும். அது வேறு எந்த மொபைல் இல்லை, ரெட்மி 9A மாடல் தான் இந்த மொபைலுக்கு அந்த மாடல் மாதிரியே தான் இந்த மொபைலுக்கு கொண்டு வர போகிறாங்க. சேம் அதே டிசைன்ஸ் தான் அண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெட்மி 9A பார்த்த மாதிரி தான் ரெட்மி 9i கொண்டு வர போகிறதா ஒரு டீட்டெயில் கிடச்சிருக்கு. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா under 10,000 லான்ச் பண்ண போகிறதா அவங்களோட ட்விட்டர் பக்கத்தில் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மொபைலோட கலர் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 கலரில் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 2GB RAM லான்ச் பண்ண போகிறதா ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மையான எனக்கு கரெக்டாக தெரில, பட் 2GB RAM ஃபஸ்ட்டு அதாவது ரொம்ப நாளுக்கு அப்புறம் 2GB RAM சேல் பண்ண போகிறதா ஒரு டீட்டெயில் கிடச்சிருக்கு. இந்த மொபைலோட சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா MIUI 12 அதாவது யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டஸ்ட்டான சாஃப்ட்வேர். ஸோ இது நமக்கு ரொம்பவே ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது இந்த மொபைலில். ஸோ under 10,000 லான்ச் பண்ணாங்கன்னா இந்த மொபைல் ஒரு ரொம்பவே நல்ல ஒரு மொபைல் தான் இருக்கும். இந்த மொபைலோட கேமரான்னு வரும்போது பேக் சைடில் 13 MP கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 5 MP கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மொபைலோட பேட்டரி அதாவது 10,000 5000 mAh பேட்டரி கொடுக்குறது ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் under 10,000 ஒரு நல்ல மொபைல் ட்ரை பண்ணுறீங்கன்னா ரெட்மியில் இந்த மொபைல் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதை தவிர வேறு எந்த மொபைல் ரெட்மியில் நல்லா இருக்குன்னு கேட்டால் ரெட்மி 9 ப்ரைம் தான் எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் under 10,000. ஸோ இந்த மொபைல் லான்ச் ஆனதும் பார்க்கலாம் ஃபுல் டீட்டெயில்ஸ் எந்த மாதிரிலாம் வரப்போகுது, எந்த ரேட்டுக்கு வரப்போகுதுன்னு அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே லான்ச் ஆனதுக்கப்புறம் உங்களுக்காக வீடியோ போடுறேன். ஸோ நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி புது புது டெக் அப்டேட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம என்டிடி ஃபேமிலி ஜாயின் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.